அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 1/6/2018 முதல் 2/6/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். ரூபாய் 150 கோடி மதிப்புள்ள ராஜராஜ சோழன் சிலை மற்றும் பட்டத்தரசி உலக மகாதேவி சிலை குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்கப்பட்டது. இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழறிஞர் மா லே தங்கப்பா காலமானார். நாட்டிலேயே முதன் முறையாக கோவையில் புகையிலை தீமைகளை விளக்கும் மின்னணு கையேடு வெளியிடப்பட்டது. கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் புகையிலை விற்பனையை தடுக்கும் வகையில் சேஃப் ஜோன் என்னும் புதிய செயலி அறிமுகம். தருமபுரியில் ஆலம்பாடி மாட்டு இன ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் மூத்த காவல் கண்காணிப்பாளர் புபுல் தத்தா பிராத் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஐநா படையில் உயிர் தியாகம் செய்தவர்களில் இந்தியா முதலிடம். பெண்கள் தொடர்பான வழக்குகளுக்கான முதல் தடைய அறிவியல் சோதனை கூடம் சண்டிகரில் அமைக்க அடிக்கல் நாட்டினார் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி. இந்தியா சார்பில் இலங்கைக்கு 297 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திற்கான பிரத்யேக பாதுகாப்பு ஆலோசகராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுரஜித்கர் புர்க் ஷா நியமனம். இராணுவ நடவடிக்கைகளுக்கான இந்திய தளபதி அனில் சௌகான் இரண்டாயிரத்தி 2018 மலபார் கடற்படை போர் பயிற்சி நடைபெறவுள்ள இடம் பிலிப்பைன்ஸ் கடலில் குவாம் கடற்கரை. பங்கேற்கும் நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான். 2018 மலபார் கடற்படை போர் பயிற்சி நடைபெறவுள்ள இடம் பிலிப்பைன்ஸ் கடலில் குவாம் கடற்கரையில் நடைபெறவுள்ளது. பங்கேற்கும் நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான். நீண்ட தூர விமான சேவையை வழங்கும் நிறுவனம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் சிங்கப்பூர் முதல் நியூயார்க் வரை சுமார் 15,348 கிலோமீட்டர் வரை 18 மணி நேரம் 45 நிமிடங்களில் பயணம் செய்ய முடியும். அமெரிக்காவின் ஸ்பெல்லிங் பி போட்டியில் பட்டம் வென்றவர் இந்திய வம்சாவளி மாணவர் கார்த்திக் நெம்மானி, வயது 14. இந்தியா சிங்கப்பூர் இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஸ்பெயின் நாட்டின் புதிய பிரதமர் பெட்ரோ சான்சே. இதற்கு முன் இருந்த பிரதமர் மரியானா ரஜாய். மத்திய தகவல் ஒலிபரப்பு செயலராக அமித் கரே நியமனம். உலக பால் தினம் ஜூன் 1. மற்றும் உலக பெற்றோர் தினமும் ஜூன் 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.